ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி அனிதா கிச்சனா டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா, கேரளா ஸ்டைல் நெய்ச்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க. என்ன பொருட்கள்? பெரிய வெங்காயம் ஒன்று, சின்னதாக நறுக்குனா ஒரு கேரட்டு, பட்டை நாலு துண்டு, கிராம்பு ஆறு கிராம்பு, ஆறு ஏலக்காய், ஒரு துண்டு ஜாதிபத்திரி, தேவையான அளவு நெய், முந்திரி பருப்பு, திராட்சை, ஒரு துண்டு இஞ்சி, நாலு பூண்டு, டம்ளர் பாஸ்மதி ரைஸு கழுவி அரை மணி நேரம் நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க. ஒரு குக்கர் பாத்திரம் வச்சுக்கிறேங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் சூடானதும் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறாங்களா, அதில் பாதி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. மாதிரி நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதும் வேறு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. வெங்காயம் பொறிச்ச மீதி இருக்கிற நெய்யில் இந்த கேரட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. கேரட் நல்லா ஃப்ரை ஆனதும் அதுவும் பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாதுங்க, பாதி இது வேணால் போதுங்க. இந்தளவுக்கானதும் வேறு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் பத்தலன்னு சொல்லி கொஞ்சம் ஊற்றிருக்குறேங்க. அதில் முந்திரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. முந்திரி ஃப்ரை பண்ணி வச்சுங்க, அதுவும் அதே பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். திராட்சை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திராட்சையும் ஃப்ரை பண்ணி வச்சுங்க, அது மாற்றி வச்சுக்கலாம். அதே குக்கரில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இடுகல்லில் நாலு பூண்டு, ரெண்டு துண்டு இஞ்சி, ஏலக்காய் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. ஆனதும் பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி, இந்த இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ஏலக்காய் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கினதும் பாதி எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்குறேங்க, மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க, இப்போ ரைஸ் போட்டுக்கலாங்க.
ரைஸ் நல்லா கலரி விட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாங்க. நல்லா மூடி வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாங்க. விசில் இறங்கிடுச்சுங்க, ரைஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்துருக்குதுங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. வறுத்து வச்சுருக்கிற கேரட்டு, வெங்காயம், திராட்சை முந்திரியெல்லாம் போட்டுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.